வித் கோமாளியில் இந்த வாரம் ஃபோர்த்து எவிக்ஷன் ரவுண்டு. ஸோ இந்த ஃபோர்த்து எவிக்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷ் பிரதாப் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எவிக்ட் ஆகியிருக்காங்க இந்த வாரம். கடந்த சில வாரங்களாகவே குக்கு வித் கோமாளி சீசன் த்ரீயில் வந்து செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான எவிக்ஷனும் பண்ணவே இல்லை. மூணு எவிக்ஷனுக்கு அப்புறம் ஒரு எவிக்ஷன் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரியே வந்து இந்த வாரம் வந்து 100% எவிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எபிசோடோட ஸ்டார்டிங்லே சொல்லிட்டாங்க. நேற்று அட்வான்டேஜ் டாஸ்க்கை நம்ம சந்தோஷ் தான் வின் பண்ணியிருந்தார். அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணப்பயே வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸியை அதுக்கப்புறம் அமௌண்ட்டு இதெல்லாமே கொடுத்தாங்க. என்னடா சாதாரண அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னிங்க்கே வந்து இவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுதே லைட்டாக ஒரு டவுட் வந்துச்சு. அதே மாதிரியே இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து எவிக்ஷனாக எவிக்ட் ஆகிருக்கிறாரு. இன்றைக்கி நடந்த மெயின் குக்கிங் சேலஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர் ஜோனுக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷ் மற்றும் அம்மு அபிராமி. கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர்த்துல இருந்து யாரையாச்சும் ஒருத்தவங்களை எவிக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை உருவானுச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ரெண்டாவது அந்த எலிமினேஷன் ரவுண்டுக்காக வந்து சமைச்சாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அம்மு அபிராமி வந்து சேவ் ஆகிட்டாங்க, சந்தோஷ் எவிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ இன்னும் 6 பேர் இருக்கிறாங்க. ஸோ அடுத்த வாரம் ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வர்றதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.